ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் இந்த கவுன்சிலின் நிறைவு விழாவில் ஐநா தலைமை செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் நார்வே பிரதமர் எர்னா சோர்பெக் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பன்முகத்திறன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் எந்த மாதிரியான உதவிகளை ஐ நா அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலர் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஐநாவின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்